வந்தவன் இங்கே லெஸ் ஹவுஸ்னு ஒரு கட்டணம் இருக்குன்னே தெரியாது எனக்கு. அவங்க இன்விடேஷன் கொடுக்கும்போது தான் என்னென்னா, இதுக்கு பக்கத்தில் அந்த காலத்தில் வி பாஷையங்கார் வீடு இருந்தது, அது அதுக்கப்புறம் வந்து ஜக்கம்பேட் ஜமீன்தார் வாங்கிட்டார். இப்போ அதெல்லாம் வேறு மாதிரிலாம் மாறி போச்சு அந்த இடங்கள்லாம். இது இருக்கிறதுன்னு தெரியும். அதுக்கப்புறம் இங்கே பாலையார்னு இருந்தார், அதுக்கப்புறம் வி கிருஷ்ணாமையர் இந்த ஃபவுண்டர் ஆஃப் இந்தியன் பேங்க் அவங்க வீடு, ஏத்தாப்புல அமிர்தாஞ்சந்தர் தான் சுந்தரமயர் வீடு, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச இடங்கள். இது முக்கியமாக நான் வந்தது ட்ரெடிஷ்னல் சாரீஸ் பார்க்கலாம்னு ஒன்று, ரெண்டாவது இந்த பங்களாவை பார்க்கணும்னு சொன்னேன். அப்புறம் புஜ்ஜு பாபுன்னு சொல்லிட்டு கிரிக்கெட் பிளேயர் அவர் வீடுன்னு சொன்னார். இதில் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ட்ரெடிஷ்னல் சாரீஸ் வந்து பாதுகாக்கிறதுன்ற வழக்கம் நம்ம வியூவர்ஸ் கிட்ட ஆதிலிருந்து கிடையாது. ஏன்னா ஒரு சாம்பிள்ஸ் வச்சுக்கிறதா இருந்தால் உங்களுக்கு தெரியும், பியூர் ஜெரி, பியூர் ஜெரினா பியூர் சில்வர் அண்ட் கோல்டு ஜெரி, அதே மாதிரி பியூர் சில்க்னா அது காஸ்ட் ஜாஸ்தின்னு சொல்லிட்டு யாரும் ஒரு சும்மா ஒரு 9 இன்ச்சஸ் வச்சுருந்தா போதும். அது வந்து பின்னாடி இப்போல்லாம் நமக்கு ரொம்ப உபயோகமாக இருந்திருக்கும், யாரும் வச்சுக்கல. அதே மாதிரி ஓல்டு சாரீஸும் கோயிலில் ஆகட்டும் அல்லது வந்து மற்ற இடங்களில் பீரோ ரொம்ப போச்சுன்னு ஆக்ஷனில் விட்டுருவாங்க. இது முதல் முதல்ல இப்படி போயிடுறது நமக்கு வந்து அந்த காலத்தில் என்ன இருந்ததுன்னு சொல்லிட்டு நமக்கு எந்த விதமான ஆதாரம் இல்லாமல் போகிறதுன்னு சொல்லிட்டு கலாட்சேத்ரா ருக்மணி அருண்டேல் தான் அது பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டிய மகாராஜா வீடுகள், அதே மாதிரி ஜமீன்தார்கள் மெராஸ்தார்கள் கோயிலில் ஆக்ஷன் விடும்போது இவங்க போய் அந்த அவங்களுக்கு ஓல்டு ஆன்டிக் வேல்யூ தெரியாமல் புது சாரீஸ் வச்சுன்னு பயிற்சி அப்படி ஒரு பீரோ சேர்த்து வராங்க, 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு இடமெல்லாம் இருக்குது, அதெல்லாம் இவங்க ஆக்ஷனில் வாங்கி சேமிச்சுன்னு வந்தாங்க. அதே மாதிரி இது வந்து நான் சொல்ல 1940 அந்த காலகட்டத்தில் 55 பீப்புள் ஜெயிக்கர்னு சொல்லிட்டு டெல்லியில் இருந்தாங்க, நேருண்டு ஃபேமிலிக்கு ரொம்ப வேண்டியவங்க. அவங்களும் இதே மாதிரி நம்ம ஏன்ட்ரி இப்போ எப்படி இந்த எக்ஸிபிஷனுக்குள்ளே நீங்கள் போனப்புறம் பார்ப்பீங்க, இந்த மாதிரி சைதில் வந்து 50 வருஷம் சாரி, 70 வருஷம் சாரி, இன்னும் சில ஓல்டு கூட இருக்கலாம், அதெல்லாம் சேமித்து வச்சுருக்காரு துளசி சில்க்ஸ் ப்ரொப்ரைட்டரு. அந்த மாதிரி கொஞ்சம் சாரீஸ் அவங்களும் செலக்ட் பண்ணி தான் சேமித்து வச்சுருந்து இதை வந்து திருப்பி ரீப்ரொடக்ஷன் கொண்டாடணும், வியூவர்ஸ் கைக்கு போய் சேரணும்னு சொல்லிட்டு நேரு கிட்ட சொல்லியிருந்தாங்க. நேரு அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்டார். இந்த மாதிரி வீவர் சர்வீஸ் சென்டர்னு சொல்லிட்டு எங்கெங்கெல்லாம் வந்து ஹேண்ட்லூம் பிரபல்யமாக இருக்கோ அங்கே வந்து ஆரம்பிக்கணும், எங்கிட்ட நான் கலெக்ஷன் நான் ஒப்படைச்சிடுறேன் அவங்க கையில், அதை வந்து அதே மாதிரி மாடல் தயார் பண்ணி நீங்கள் கவர்மெண்ட் சப்சிடி பண்ணுங்கள், சும்மா ஒரு 10 ரூபா 5 ரூபா சார்ஜுக்கு அவங்க கொடுத்துடலாம்னு சொல்லி அப்படியே பாட்டும்னு சொல்லிவிட்டு காஞ்சிபுரம் பாம்பே, அது எக்ஸ்போர்ட்டுக்காக பாம்பே, அப்புறம் டெல்லி வாரணாசி இன்னொன்று கல்கட்டான்னு நினைக்கிறேன், 5 சென்டரில் ஆரம்பித்தாங்க. ஆரம்பித்த பிறகு என்னாச்சுன்னா, அப்போ இங்கே வந்து சவுத் இந்தியாவில் சவுத் இந்தியா குறிப்பாக மெட்ராஸில் கலாட்சேத்திரால இந்த சாரீஸ் கலெக்ஷன்லாம் வச்சுருந்தாங்க மேடம் ருக்மணி அருண்டேல். அவங்க என்ன பண்ணாங்க, மறுபடியும் இதே மாதிரி தயார் பண்ணணும்னு சொல்லிட்டு யாருக்காவது வேணும்னா அதே மாதிரி ஒரே சாரி தயார் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி, ஆனால் காஸ்ட்லி, அதே மாதிரி தயார் பண்ணியும் கொடுத்தாங்க. கொடுத்தபோது அதுக்காக ஒரு 24 லூம் இப்போ கூட நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாங்க. அதாவது அதாவது கரண்ட் இல்லைன்னா அங்கே வந்து லைட்டுக்கு அவசியம் இல்லை, காற்றுக்கு அவசியம் இல்லை, காற்று எப்போ இருக்கும் எப்போ வெளிச்சம் இருக்கும் அந்த மாதிரி டிசைன் பண்ணி கட்டினாங்க. ஒரு 24 லூம்ஸு அது காஞ்சிபுரத்துலேருந்து வியூவர்ஸ் வந்து நெச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒருத்தர் ஆர்டர் கொடுத்தாங்கன்னா இந்த உலகத்துலேயே எங்கிட்ட அந்த சேலை ஒன்றே ஒன்று தான் இருக்குன்னு சொல்லிக்கலாம், அந்த மாதிரி அவங்க தயார் பண்ணி கொடுத்தாங்க. அதில் என்னென்னா வியூவர்ஸ்க்கெல்லாம் ஹோம் சிக் ஜாஸ்தி, அங்கே கொடுத்த விட 2 மடங்கு இங்கே சார்ஜஸ் கொடுத்தாலும் 3 மாதம் இருப்பாங்க, அப்புறம் சொந்த ஊருக்கு போகணும் காஞ்சிபுரம் போயிடுவாங்க, அந்த மாதிரி சிரமப்பட்டு இருந்தாங்க. அதையும் மீறி செஞ்சுட்டு இருந்தாங்க, அதை ரிவைவ் பண்ணணும்ட்டு. அப்போ இந்த வியூவர் சர்வீஸ் சென்டர் 55 ஆரம்பிக்க முடிவு பண்ணியாச்சு, பண்ணிவிட்டு காஞ்சிபுரத்தில் ஒன்று ஆரம்பித்தாங்க. ஆரம்பித்த போது இந்த பழைய டிசைன்ஸில் ஆர்வம் உள்ள அல்லது அது தெரிஞ்ச ஒருத்தர் வேணும்னு சொல்லிவிட்டு அப்போது பீப்புள் ஜேக்கர் கேட்டபோது கொஞ்சம் இதுவாக இருந்தால் நீங்கள் அப்புறம் எடிட் பண்ணிங்க, நம்ம கலாட்சேத்திரால உங்களுக்கு தெரியும் டான்ஸ் ட்ராமா நிறைய போடுவாங்க, அதுக்கு பின்னாடி பேக்ட்ராப்ஸ் வரைகிறதுக்காக வேறு வீரப்பன் இருந்தார், அவர் தான் அந்த வரைஞ்சி கொடுத்தா பெரிய ஆர்டிஸ்ட். ஏன்னா எங்கள் இந்த டிசைன்ஸுக்கு நமக்கு முக்கியமாக வேண்டியது ஆர்டிஸ்ட்டு, முதல்ல ஆர்டிஸ்ட் ஒர்க்னா அதுக்கப்புறம் கிராஃப்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் அடக்கட்டு சும்மா டெக்னிக்கலாக சொல்கிறேன், அதுக்கப்புறம் வியூவிங் ஆரம்பிப்பாங்க. அதில் வந்து அவர் இருக்கும்போது ஒரு ராவுன்னு ஒருத்தர் இருந்தார் அந்த ஹேண்ட்லூம் டிபார்ட்மெண்ட்டில், அவர் 1 மாதம் லீவில் போனார். போன போது யாராவது ஒருத்தரங்க மேனேஜ் பண்ண வேணுமேன்ன போது இவர் வந்து வீரப்பன் வந்து இங்கே பேக்ட்ராப் ஏஜென்ட் இருந்தார், ரெண்டுக்கும் அடிப்படையாக வந்து ஆர்ட்டு தான், அதை வரைகிறது தான் முக்கியம்னா நீ போய் பார்த்துக்கணும். இவர் வந்து ஏற்கனவே இவர் ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் இங்கே வந்தப்புறம் ரொம்ப பிடிச்சி போச்சு, நிறைய டிசைன்ஸ் இருந்த பயிற்சியெல்லாம் எடுத்து அதெல்லாம் ரிவைவ் பண்ணி கொண்டு வந்தார். இவங்க திறமையை பார்த்துட்டு நீ இந்த செக்ஷன்லேயே இருன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ பீப்புள் ஜெய்கர் வந்து ருக்மணின்றது எனக்கு ஒரு ஆள் வேணும்னு கேட்டேன், இந்த மாதிரி வீரப்பண்ணிருக்கா நான் அனுப்புகிறேன் அப்படின்னாங்க. வீரப்பண்ணை வச்சு அப்போ 1955 வீவர் சர்வீஸ் சென்டர் காஞ்சிபுரத்தில் ஆரம்பிக்கப்பட்டது.
எனக்கு தெரிஞ்சு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒருத்தர் ஜாபுக்கு ஒரு இடத்துல சேர்ந்து அங்கேயே அவருக்கு வந்து பதவி உயர்வு வந்து ரிட்டையர் ஆனது ஹிஸ்ட்ரியிலே ஒரே ஒருத்தர் தான், அது வீரப்பன் ஒருத்தர் தான். அங்கேருந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேயே வச்சுட்டாங்க. நிறைய டிசைன்ஸ் அவர் போட்டிருந்தார். போட்டிருந்தபோது பயப்பட்டாங்க, அந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு. அந்த ஒரே ஒரு உதாரணம், வெள்ளை பார்டர் வெள்ளி ஜரிகை அப்படின்னு போட்டார். ஐயோ, வெள்ளி ஜரிகை வந்து வெள்ளை பார்டர் யார் வாங்காமல் ஒத்தனும் போட மாட்டேன்ட்டாங்க. முருகன் சொசைட்டின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் இப்போ இருக்காது, நாங்கள் கொடுங்க சார் நான் போட்டேன்னு சொல்லிட்டு அந்த சேலையை கியூவில் நின்று வாங்கிட்டு போனாங்க. அப்படியெல்லாம் இருந்தது ஒரு காலம். அப்போது எல்லாம் அவர் இருந்த வரைக்கும் அது கொண்டு வந்து இருந்தாங்க. இன்றைக்கும் அவர் ஸ்டன் பண்ணிட்டுருக்கார். இன்றைக்கி வந்து ஒரு வேறு விதமாக அப்படி எப்படி சொல்கிறதுன்னா, அந்த காலத்தில் திடமாக இருக்கணும்னு வாங்க சாரீஸ் எல்லாம். இப்போ வந்து சாரீஸ் வந்து லைட் வெயிட்டாக இருக்கணுன்றாங்க. அதே மாதிரி ஏதாவது சம்திங் நியூ, ஏதாவது புது மாதிரியாக இருக்கணும், அன்யூஷுவலாக இருக்கணும் அப்படின்றாங்க. ஆனால் கஸ்டமர்ஸ் வந்து, நான் கடைக்கு வந்த காலத்தில் 1956 90% வந்து ட்ரெடிஷ்னல் டிசைன், ஒரு 10% இது மாதிரி புது மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஒரு 50% சொல்லலாம். பழைய சாரீஸ் வந்து யார்கிட்டயுமே கலெக்ஷன் இல்லை. ஒரு 3 இடத்துல இருக்குது. இப்போ ஒரு துளசி சக்தி ஒரு சேர்த்தா 4 பேர். அந்த காலத்தில் வந்து கலாட்சேத்திரால மேடம் வச்சுருந்தாங்க, ருக்மணி இந்த ருக்மணி ரெண்டு வச்சுருந்தாங்க. அதே மாதிரி இதுங்க பீப்புள் ஜெயிக்கிறது புறாவும் வந்து வியூவர் சர்வீஸ் சென்டர் கூட, அது ரெண்டு. மூணாவது சொல்லு கொஸ்டின். அது இப்போ நல்ல கரெக்டாக கேட்டார் இவர், ஏன் வந்து கைத்தறியை வந்து குறைஞ்சிட்டு வருதுன்னு. இப்போ எல்லாரும் குழந்தைங்களாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா வீட்டு குழந்தைகளும் கை, அதாவது வியூவர்ஸ் சன்ஸும் வந்து அவங்க, அதாவது இப்போ தறி நேர்த்தி வரதில்லை, அவங்க கம்ப்யூட்டர் படிச்சுட்டு அந்த உத்தியோகத்துக்கு போயிடுறாங்க. அதனால் அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து இப்போ இந்த ஒருத்தர் நெய்யறாருன்னா அவர் வயசாகிடுதுன்னா அடுத்த நெய்யறதுக்கு ஆள் கிடையாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடுது. அது சந்தோஷம், எல்லோரும் சௌகரியமாக இருக்குன்றது. பட் இது ஒரு ஆர்ட். இதிலே இப்போ நான் சில விஷயங்கள்லாம் அவரோடு பேசிகிட்டு இருந்தேன். டெக்னிக்கலாக அது கஸ்டமருக்கு தெரியாது இருந்தால் கூட அந்த மாதிரி ஒரு வேலை திறமை காஞ்சிபுரத்தில் மட்டும்தான் உண்டு. அது இப்போ மறைஞ்சு போச்சு, மறைஞ்சிட்டு வருது. இப்போ ரொம்ப நல்ல காசு யங்ஸ்டர்ஸ், அவங்களுக்கு இந்த சாரீஸ் பற்றி பெருசாக தெரியல, எனக்கே தெரியல. அவங்க வீட்டுக்கு வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ இது ஒரு வெரி வெரி பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். அண்ட் நிறைய பேர் இந்த சாரீஸ் ட்ரெடிஷ்னல் ஓல்டு ட்ரெடிஷ்னல் சாரீஸ் பர்ன் பண்ணுறாங்க. இதில் இந்த கோல்டு சில்வர் எல்லாம் எடுத்துகிட்டு ஜஸ்ட் பர்னிங் த சாரீஸ். ஸோ ஒரு மெசேஜ் கொடுக்கணும்.